இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் மோசே குறித்து வாசிக்கும். இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி எட்டாவது வசனம் எங்களை ஏற்பாடு. நாம் அநேக நபர்களை குறித்து அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து பார்த்தோம். விசுவாசத்தினாலே அவர் எப்படியெல்லாம் வளர்ந்தார், அவர் இருந்த விசுவாசம் எப்படியெல்லாம் அவரை வாழ செய்தது என்பதை குறித்து பார்த்தோம். குறிப்பாக மோசேயுடைய பெற்றோரை பற்றி பார்க்கணும். எப்படி அவன் பெற்றோர்கள் பயம் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அறிந்து அந்த பிள்ளையை விசுவாசத்தோடு வளர்க்கிறார்கள். மோசேயின் தேவையிருக்கிற திட்டத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுபோல பெற்றோர்களாகி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுள் வச்சிருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தி வாழ வைக்கிறத விட விசுவாசத்தை சொல்லி வாழ வைக்கணும். அது நம்முடைய பிள்ளைகளை வரும் காலங்களில் தைரியமாய் எந்த சூழ்நிலையும் சந்திக்கக்கூடியவர்களாய் அவரை வாழ்வை. மோசே செங்கல்களை சந்திக்கலாம், ஏன்னா பெற்றோர்கள் அதை ஆரம்பிக்கலாம். பெற்றோர்கள் ஆரம்பித்து வச்சது தான் எல்லாமே. பெற்றோர்கள் தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பிள்ளைங்க நம்மளை தான் பார்க்குறாங்க, அதனால தான் பெற்றோர்கள் நாம சரியில்லைன்னா நம்ம பிள்ளைங்க செயல்படுறது ரொம்ப கஷ்டம். நாம சரி வராமல், நாம வேலை திறக்காம, நாம ஜெயிக்காம, நாம் அப்புறம் நம்ம பிள்ளைங்கள அப்புறம் மோசமாயிட்டதாக உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருந்து நிறைய பெற்றோர்கள் அப்படி தான் வரும். அவங்களும் ஒரு எடுத்துக்காட்டே கிடையாது, ஆனால் உங்கள் பிள்ளைங்க சரி பாரு சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாம் திருந்தாலும் நம்ம பிள்ளைங்கள அதிகாரத்தோட நம்ம பிள்ளைங்களை சொல்றது ரொம்ப கஷ்டம். நீ சரியா அப்படின்னு கேட்டானா போச்சு, ஒரு பயன் கேட்டான், நீ பயன் தெரியா அப்படி கேட்கறான். நம்ம தெரிஞ்சு கிடையாது, நம்ம தெரிஞ்சாலுமே நம்ம பிள்ளைங்க சொல்லாமே இருக்கும். அம்மா படிக்கிறாங்க, அம்மா இதில் தான் இதை வச்சு தான் வாழ்ந்துருக்குறாங்க, அப்பா படிக்கிறாங்க இதை வச்சு தான் அப்பா வாழ்றாரு அப்படின்னு பார்க்கணும். பிள்ளை பார்க்கும் அதை பார்த்தே போதும். பிள்ளைங்க சொல்லவே தேவை, நிறைய நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் பிள்ளைங்களுக்கு சொல்லவே தேவை, நம்ம வாழ்ந்து காட்டிட்டாலே போதும். அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக பெற்றோர்கள் வீட்டில் வாழ்றோம். அது நம்ம வீட்டை கடவுள் கொடுத்துருக்கோம். மோசேயை குறித்து, மோசேயை பெற்றோர்கள் குறித்து பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் வாசிக்கும். என்ன, அவர்கள் பயப்படாமல். அதே இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா மோசேயும் பயப்படாமல் இருக்கிறான் என்று சொல்லுது. அவ்வாறு தாய் தகவல் இருக்கிற அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கடந்து போகுது. விசுவாசம் நிறைந்த பெற்றோர்கள் மோசேயின் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எல்லாம் சொல்ல என் பிள்ளைக்கு சொல்லுங்க, எத்தனை பிள்ளைகள் பெற்றுக்கிறீங்களோ தயவு செய்து என் கூட சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நாம் எடுத்துக்காட்டு, ஆமே நீங்க தான் எடுத்துக்காட்டு. சரி, ரெண்டாவது இருபத்தி நாலாவது வருஷத்துலேருந்து மோசையை குறித்து வாசிக்கும். போன வாரத்தில் ஒரு சிலர் எல்லாம் சொன்னேன், அது என்னன்னா அவன் உலகத்தோடு ஒத்து போகவில்லை. மோசை உலகத்தோடு ஒத்து போகவில்லை. அதுதான் இருபத்தி நாலாவது வருஷத்தை வாசிக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மனம் எண்ணப்படுவதை வெறுத்து அவன் அதை வெறுத்தான்னு சொல்லியிருக்குது. ஏன், அது ஒரு நல்ல ஒரு நிலைமை, நல்ல ஸ்டேட்டஸ், அவன் ராஜ ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு, ராஜ பேரம்பரம் கிடைச்சிருக்கு, ராஜ பிரிவினை கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அந்த பார்வன் தம்முடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்ததை பார்க்கும்போது அந்த அதிகாரத்தில் அந்த அந்தஸ்து அவன் வெறுக்கிறான். ஏன்னா அவன் அநீதியோடு ஒத்துப்போக விரும்பவில்லை. தம்முடைய ஜனங்கள் அதில் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது அவனால் இதை தானியம் இந்த இது கூட இருக்க முடியல, இவன் வெறுக்கிறான். போன வாரம் தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறாங்க கூட அக்கீழ போடுறது கூட ஒத்து போறான். அக்கீழ போட்டால் கூட பரவாயில்ல, நான் இதை வணங்க மாட்டோம்னு சொல்றான். அந்த மாதிரி விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் யாரா, வித்தியாசமாக வாழ்கிறவர்கள், அவர்கள் வேறுபடுத்தப்பட்டவர்களாக பரிசுத்தவான்கள். அவர்கள் நிச்சயமா அவங்க வாழ்ற இடங்கள்ல நிச்சயமா ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க பேச்சில் வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க செய்கையில வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க கொடுக்கறதுல வித்தியாசமா இருப்பாங்க, அவங்க வளர்கிறதுல வித்தியாசமா இருப்பாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமா இருக்கும். என்னெல்லாம் கொண்டு போய் நாளே அந்தஸ்தை கொடுத்து பார்வையே வளர்த்தாலும் மோசேக்குள்ள இருக்கிற அந்த விசுவாச வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில வித்தியாசம் இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு தேவன் நம்மை வித்தியாசமாக வாழ்க்கையை அழைத்திருக்கலாம். நம்மை
நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாத்திலும் பரிசுத்தராக தேவன் நம்மை பரிசுத்தராக அழைத்திருக்கிறார். அடுத்து பார்க்கப்பட்ட காரியம் என்னன்னா 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்த்தியும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு மோசை விசுவாச ஜீவியம் எப்படிப்பட்டதுன்னா பாவம் என்பது என்ன, அது எப்பேற்பட்ட தாக்கத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது, அதனுடைய வளர்வை அறிந்து அது அதை எப்படி டீல் பண்ணணும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் தான் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். விசுவாசம் என்பது நம்ம தான் ஒரு அடிக்கடி நம்ம பொருளாதார காரியத்தை குறித்து சொல்ல நிறைய பேசுறோம், பணத்துக்காக கடவுள் விசுவாசிக்கணும், பொருளாதார காரியத்தினால் கடவுளை எப்படி விசுவாசித்து அதில் வந்து வெளியே வரணுன்றதை பற்றி பேசுறோம். அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வெறுத்தாலும் அதை அதை தன் வாழ்க்கையில
சங்கீதம் 51. சங்கீதம் 51. பசேபாவிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவன் இடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி நாகத்தலைமை ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சிங்கி. தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு பாவத்தில் ஈடுபடுறாரு, பாவத்தில் ஈடுபட்டு இப்ப உணர்த்தப்படுறாரு. உணர்த்தப்பட்ட பிறகு அவர் சொல்றார், என்ன சொல்றார், தேவனே உமது கிருபையின்படி என திறன், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் விருதங்கள் நீங்க என்னை சுத்திகள், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கல்வி, என் பாவம் என்னை சுத்திகளை. அவர் சொல்றார் பாவத்திலிருந்து என்னை சுத்திகளை என்றார். மூணாவது என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்படிப்பட்டது என்பது நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. இப்பதான் கவனிக்க பாவம் தான் என்ன, என் மீறுதல்கள் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. என்ன மீறிட்டேன், என்ன மீறிட்டேன், எது என்னுடைய மீறுதல் சொல்றார். நல்லா தேவரே ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யும் பாவம் என்ன, தேவனுக்கு விரோதமாக செய்கின்றதுதான் பாவம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பசேபாவுக்கு விரோதமாக தான் செய்தார். பசேபாவுடைய புருஷனை கொண்டார், பசேபாவோட உண்டு உடை உடுத்தார்கள் போது
நம்ம கவலை பண்ணலாம், நம்ம பிள்ளைங்க ஒன்று பண்ணலாம். ஆனால் ரெண்டு மூணு பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க உபயோகப்படுத்தாம சின்ன பிள்ளைங்க கொடுத்தாம அப்படின்னு சுற்றிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ரெண்டு பேர் வருவாங்க பாருங்க, அந்த ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பப்பி ஷேம் 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 சொல்லி நம்ம பிள்ளைய கட்டுப்படுத்துவாங்க. உடனே நம்ம பிள்ளை எங்கே இருந்தாலும் நம்ம கிட்ட வரும். ஏன்னா நம்ம பிள்ளை நம்புது, ஏன் பெற்றோர் என்ன வெட்டப்படுத்த மாட்டான். உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ட்ரெஸ் எடுத்து தான் போட மாட்டோம், நம்முடைய முறையிலேயே சுத்திக்குவோம், நம்மளுடைய நம்ம பிள்ளைய மறைச்சிக்குவோம். ஏன்னா நம்ம பிள்ளைக்கு நாம் அந்த நேரத்தில் ஒரு நல்ல அறவரையும் பாதுகாப்புன்னா நாமே போதும். அப்படிதான் சாப்பிடல, வேக வர்றது நல்லது. நான் அண்ணன் இருக்கும் தேவையா எப்பவே கொண்டு இருந்து
மாமா போட்டு ராத்திரி தூங்கும்போது இதான் தூங்கும். பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ நரமாக இருக்கும், அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அது இவ்வளோ வெட்டு இருக்கும். அதை போட்டு இதுக்கப்புறம் செத்தான கை கலாம் இழுத்துச்சு இவனால நடக்க முடியாது.
அது வந்து கிட்டாவணம் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை. இந்த நிலைமையில வந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்க போறாரு. ஆனா சுகத்தை சுகம் அவன் யாரும் சொல்லல, சொல்றார் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுங்கிறார். ஏன் அந்த திருவாதற்கா காரணம் வியாதிப்பட்டிருக்கிறான். அவன் எவ்வளவு காலமா இருந்தாலும் தெரியல. ஆனா இயேசு அவனுடைய இந்த பாவத்துக்கு காரணம் என்னமா, அந்த வியாதிக்கு காரணமா எதை பார்க்கிறாரு, பாவத்தை பார்க்கிறாரு. அவனை பார்த்து நீ சொஸ்தமா அவன் யாரும் சொல்லல, அவனை பார்த்து என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்படுதுன்றார். ஏன்னா உன் பாவம் அவ்வளவு தூரம் அவன் பாதித்திருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்க, யோவான் ஐந்தாம் அதிகாரத்துவான், யோவான் ஐந்தாம் அதிகாரத்துவான், பாவம் செய்யாத 38 வருஷம் நீ அதனால தான் அப்படி இருந்தா உனக்கு